டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்று மிக மிக முக்கியமான ஒரு சித்தர், நடமாடும் சித்தர் அவர்களை இப்போ காணப்போகிறோம். பெரும்பாலும் சித்தர் அவங்க மலைகள்லையும் காடுகள்லையும் குகைகளில் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த நடமாடும் சித்தர் எப்போ மலையில் இருக்கணுமோ அப்போ மலைக்கு போயிடுவார், எப்போ குகைக்கு போகணுமோ அப்போ குகைக்கு போவார், எப்போ காட்டுகளில் போய் அந்த அவங்களுக்கு தேவையான மூலிகைகள் எடுக்கணுமோ அப்போ காட்டுக்கு போயிடுவார். அந்த மூலிகைகளை எப்போ எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதோ, தயார் பண்ணுறதோ அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு நடமாடும் சித்தர், வாசியோக ரசவாத சித்தர் திரு ஆர்.வி. பாலகிருஷ்ணன் அவர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேரில் வாசியோக ரசவாத சித்தர் இருக்கேயா, என்னையா அர்த்தம்? நான் கேட்ட கல்வி நியாயமான கல்வி. சரியா, அதுக்கு தகுந்த பதிலை அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருந்தேன். சொல்லுங்க ஐயா. அதுக்கு முன்னாடி குரு வணக்கம், இறை வணக்கத்தை முடிச்சுட்டு உங்கள் குரு வணக்கம். சரி. ஓம் ஸ்ரீ கைலாச கம்பளி சட்டமணிநாத திருமூலவர்க்க ரசவாத வாசியோக சித்தர் பாலகிருஷ்ண ஐயா. எல்லாம் அல்ல இறைவனும் 18 சித்தர் பெருமக்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த 1,00,000 குருமாடி ஆசி அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து தாங்கள் அனைவரையும் பிடித்திருக்கின்ற சகலவான பில்லி சூரியம் ஏவல் கண்பா திஷ்டி ஓம்லிப்பு கிரகங்கள் வீடைகள் சாபங்கள் தோஷங்கள் எதிரிகள் கெடுதுகள் சகலவிதமான அசுபகாரியங்கள் அனைத்தும் நீங்கி சகலவிதமான சுபகாரியங்கள் அனைத்தும் தங்கள் குடும்பத்திற்கும் அனைத்தும் சுமமாக நல்லபடியாக நடக்கவும் தங்களுடைய பிடித்திருக்கின்ற அனைத்து விதமான நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கவும் அனைத்து விதமான சிக்கல் பிரச்சனை நோய்களிலிருந்து மட்டுமல்லாது தாங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற சகலவிதமான நன்மையான காரியங்கள் அனைத்தும் நல்லபடி நடக்கவும் சகலவிதமான அசுபகாரிகள் நீங்கி சகலவிதமான சுபகாரியத்தோட எல்லாம் வல்ல இறைவனும் 18 சித்தர் பெருமக்களும் பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி 100,000 ஆண்டு வாழ்க 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 என்று அனைவரை வாழ்த்தி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறமையா. சொல்லுங்கய்யா. நீங்க கேட்டி ரசவாத வாசியோக சித்தர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க. 12 வயசுலேருந்து நான் பல நூல்கள் மறைநூல்கள் மட்டுமல்லாது ஜாதி சமய வேறுபாடின்றி திருக்குறான் பைபிள் மற்றும் நமது இந்துக்கள் வேதமாகிய ருக்கு சாம அதர்வேதம் பகவதுகத இது இல்லாமல் மறைநூல்கள் 12 ஆழ்வார்கள் நூல்கள் 108 உபநிஷத்துகள் இது இல்லாமல் 63 நாயன்மார்கள் 18 சித்தன் பெருமக்கள் இன்னும் உலகத்திலிருக்கு அனைத்து மறைநூல்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் கட்டது கைமண்ண அளவுக்கு அல்லாத உலகளவு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு அணு அளவாக அதுலேருந்து நாங்கள் பயன்பட்டு இருக்கோம். சரி. அப்போ ஏற்பட்ட பயன்பட்டதில் 1,00,000 குருமார்களுக்கு மேலே சந்திச்சிருக்கேன். சாதி மத பேதமின்றி அவர்களை திருப்பாந்துட்டு இந்த நேரத்தை வழங்கி கேட்டுக்கொண்டு இதை ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நோயட்டா வாழ்வே குறைவிட்ட செல்வம் அன்றைக்கி பாடியிருக்காங்க. 3 பிரிவாக இருக்குங்கய்யா சித்தர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்ததில் 3 பிரிவு. மணி ப்ளஸ் மந்திரம் ப்ளஸ் ஔஷதம். மணி என்பது கால நேர டைம், அதாவது ஜாதகம் பஞ்சவிச்சி கேபி சிஸ்டம் பூரா அந்த சிஸ்டம் பூரா அதில் வந்துருங்கய்யா. வேதங்கள் பூரா சொல்லுவது அடி முடி காணாத சிவம்ன்றாங்க. அடி என்பது இறைவனுடைய திருப்பாதம், முடி என்பது அவருடைய மேல் பாதம். பெருமா மேலே போனார் இறைவனை பார்க்க முடியும், முடிய கொண்டாயத்தை பார்க்க முடியல. லட்சுமி நாராயண விஷ்ணு பெருமாள் கீழே கூர்ம அவதாரம் எடுத்து கீழே போய் தோண்டி பார்த்தாரு, ஆனால் பார்க்க முடியலை. கீழே போய் தோண்டி தோண்டி பார்த்தாரு, ஒன்றும் முடியலை. ஆக இவரை தோண்டி பார்க்கலாம் முடியாது. ஒரே வழி சரணாகதி. சரணாகதி எந்த ஒரு மனிதன் சரணாகதி அடைந்தால் அன்றைக்கே அப்பொழுது தீவு உண்டு எல்லாத்துக்குமே. சரணாகதி அடையலாம் மண்டதை உடையும், இது உண்மை. நான் போய் 3 மாதம் 4 மாதத்துல காரியத்தை ஜெயிச்சிருக்கேன். காரணம் என்ன? அதாவது குருமார்களுக்கு விசுவாசமா இருந்திருக்கு. விசுவாசம், ஆமா ஆமா. அதை சரணாகதி உண்மையா தெரிஞ்சுக்கணும். குருமார்களுக்கு விசுவாசமா இருந்து அப்படியே சரணாகதி அடைஞ்சு சரணாகதி உள்ளொன்று வைத்து புறம்பு பேசாத இருத்தல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் அன்னைக்கு சிவன் காலில் போய் தொட்ட கும்பிட்டார். அவர் என்னச்சுன்னா முடியாதுன்ட்டு உள்ள போய் சொல்லலாம் என்ன செய்யலாம். ஆனால் அவர் அதுக்கு போல ஐயா எனக்கு சரணாகதிப்பா என்னால் முடியாதுன்னு சொல்லி தொட்டார். உடனே பெருமான் பார்த்தாரு, என்னப்பா நீயும் ஒரு பெரிய மூர்த்தி நானும் பெரிய மூர்த்தி, மூர்த்தி மூர்த்தி வணக்க வேணாம், நீ எந்திரிப்பான்னு சொல்லி தொட்டு கும்பிட்டு அவர் தூக்கி விட்டார். எங்கள் குருநாதர் சில ரகசியம்லாம் ஐயா இப்படி தான் பெரியவங்களை வணங்கணும். நானும் ஒரு சில நேரம் முரடனா இருந்தவங்க தான். அப்படி எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த வழியில் தான் ஐயா உனக்கு நீ பிழைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது மூலம் கடைபிடியா அப்படின்னாரு. சொல்லுங்கள் சாமின்னு, நீங்கள் வந்து நீ பெரியவனாக இருந்தாலும் சரி சிறியவனாக இருந்தாலும் சரி வல்லவனாக இருந்தாலும் சரி எல்லாம் தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி அது நமக்கு தேவையில்லை. தெரியாது ஒன்று எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று ஒன்று இருக்கும். அதை கைப்பற்றணும்னா நீ முதல்ல சரணாகதியானா. சரணாகதினா அவங்களுக்கு விசுவாசமான, அவங்களுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கும்போது அவங்க வந்து நமக்கு விசுவாசமாக இருந்து அவங்ககிட்ட ரகசியத்தை பல ஒரு 50 ஆண்டுகள் வச்சுருந்துருப்பாங்க அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்த விஷயம்லாம் இருக்குங்க. அப்பேற்பட்ட இது தான் அந்த மணின்னு சொல்லக்கூடிய கால டைம். இப்போ இங்கே வருவோம் நம்ம பாயிண்ட்டுக்கு. ஒரு மனிதன்கிட்ட போனோம்னா கொஞ்சம் விசுவாசம் போய் பேசணும்னா அவங்க என்ன இருந்தாலும் கொடுப்பாங்க.
தடாபடி அப்படினா யார் தருவா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில இது வரைக்கும் குருநாதர் எல்லா விஷயங்களும் இருக்கு. மணி, மந்திரம், ஔஷதம் மூணுமே எனக்கு ஒவ்வொரு குருநாதர் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம இப்போ சட்டி பண்ணையில் வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் வாரி வாரி வரைக்கும் கொடுக்கலாம். இது காசுக்காக விற்கப்படுவதில்லை. அது முதல்ல யார் எப்போ வந்து கேட்டாலும் நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஐயாவுங்க சொல்ல போகிறோம் மணி மந்திர ஔஷதம். ஐயாவுங்க ரசவாத வாசி விஷயத்தா என்னன்னு கேட்டாங்க. இப்போ ரசம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, மூலிகையில் பிழிஞ்சா ரசம் வருது, அது ஒரு வகையான ரசம். அதே மாதிரி மெட்டல் எடுத்தீங்கன்னா மெட்டல் இருந்து பிழிஞ்சு அது ஒரு வேலை செஞ்சு அதுலேருந்து ரசம் மெர்க்குரி எடுக்கலாம். ஒன்பது மெட்டல் இருக்குது மொத்தம். ஒன்பது மெட்டலுக்கும் பூமத்திய பிராரம் ஒன்பது பிளான்ட் இருக்குது, நவரத்தில் இருக்குது ஒன்பது பிளான்ட் பிராரம் ஒன்பது உலகம் இருக்குது. ஜாதகத்துக்கு சம்பந்தம் நிறையா இருக்குங்க. ஒரு மனிதனுக்கு நோய் வருதுன்னா இவருக்கு இந்த வயசில் இந்த தசாபதி காலங்களில் இன்னும் கிரகம் வரும்போது இன்னும் நோய் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம மணி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது நவகிரகத்துலையுமே 25% நீங்களாக செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது. அதை செஞ்சிட்டுனா 25% உங்களால் அந்த பிளானட் ஒரு கதிர்வீச்சு வந்து நம்மளை வந்து கெடுதல் செய்யாது. அதற்கு அங்கிட்டு இதை தான் நம்ம ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம். மணி அப்படிங்கிறோம், மணி மந்திரம் ஔஷதம் அப்படின்னு சொல்கிறோம். மணிங்கிறது இதுதான். மணி மந்திரம் ஒரு பாட்டு தான், இதில் கோடிக்கணக்கான பாட்டு இருக்குது. இந்த ஒன்றில் அன்றைக்கெல்லாம் 64 கலையாக்கில் கட்டு தீர்ந்தார்னு நம்மெல்லாம் வரலாறுல படிச்சிருக்கோம். அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. வானசாஸ்திரமும் கூட பூரா அவங்க நினச்சா எல்லாம் நடக்கும். ஞானிகள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம்ம சொல்கிறோம். அதனால் அப்பேற்பட்ட கலைகளில் தான் ஒரே 1% தான் நம்ம சொல்லிக்கிருக்கோம். அந்த 1% நம்ம உருப்படியாக செஞ்சனாலே நம்மளை பிடிச்சிருக்க அத்தனை கெடுதல் நீங்கள் நோயட்ட வாழ்வும் குறைவட்ட செல்வத்தை நம்ம 100% அந்த பிளானட் விதியிலேருந்து தப்பிச்சே வெளியே வரலாம். இது உண்மை. இப்போ வாசியோகத்தில் வந்து முதல்ல மந்திர தீட்சை, அடுத்து இரண்டாவது வந்து வாசி தீட்சை. அந்த வாசிய தீட்சையில் வந்து இறைவன் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை, வெளியே இல்லை நமக்குள்ளே இருக்கிற இறைவன் எங்கே இருக்காரோ அங்கே இந்த வாசி போகும். அப்படி போனால் இந்த சத்தம் வரும். அப்படி சத்தம் வந்ததுனால தான் உங்களுக்கு அந்த அவங்க சொன்ன 21600 மூச்சு ஒழுங்காக போகுதுன்னு அர்த்தம், இறைவன்கிட்ட சேருதுன்னு அர்த்தம். இறைவன் எங்கே இருக்காருந்தா உன்னுள் நித்திய ஜீவன், நித்தியன்னா நிதமும் சாகாமல் உயிரோட, ஜீவன்னா உயிரோட உன்னுள் இருக்கிறேன்ட்டார். அப்போ என்னென்னா இறைவன் எங்கே இருக்கார்? உள்ளுக்கு இருக்கார். நித்திய ஜீவனாகனா உனக்குள்ளே இருக்கார். இறைவனை உண்மையாக தேடுறவங்களுக்கு 100% உறுதி. இது வந்து உண்மையாகவே நம்பிக்கை, இறைவனை பார்த்தானோ அப்படின்னு உண்மையாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கார், வேற இருக்கல. அதை முறையாக ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அவர் வெளிப்பட்டு காமிப்பார். அப்பேற்பட்ட ரெண்டாவது தீட்சை, ரெண்டாவது தீட்சை முடிஞ்சோடனே மூணாவது தீட்சைக்கு விடிய காலம் 4 மணிக்கு தான் அந்த தீட்சை கொடுக்கப்படும். பைபிள், திருக்குறானு, இன்னும் மறை நூல்கள், நம்ம ருக்வேசு சாமாதான 15 சித்தர் நூல்கள்லாம் முக்கியமானதை எடுத்து காமிப்போம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கன்னு. அதில் வந்து பரிபசங்கள் விளங்காது. அதுக்கங்கிட்டு தீட்சை கொடுத்த பின்னாடி, மூணாவது தீட்சை கொடுத்த பின்னாடி அந்த இறைவனை தொட்டு பார்த்த பின்னாடி வந்து அதே நூலை திறந்து பார்த்தா பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா விஷயம் பிறகு தெரிஞ்சு போயிடும். வெட்ட வெளியாய் வேதங்கள் வெளியாகி போகும்னே அவரே பாடியிருக்கார். மறை நூல்லே இருக்குது. அது இதுதான் எனக்கு முதலெல்லாம் தெரியாது. இது குருநாதர் கொடுத்த முன்னாடி போய் நூலை திறந்து பார்த்தா அப்படியே தெரியுது. அப்போ இதுக்கு தான் அவ்வளோ பொருள் பரிபாஷையில் பாடியிருக்காங்க அப்படின்னு உண்மையை கண்டுபிடிச்சா சாமி. கண்டுபிடிச்ச முன்னாடியே நம்ம இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதே லைனில் பிக்கப் பண்ணிட்டால் மூணாவது தீட்சை கொடுக்குறோம். இந்த மூணாவது தீட்சை அது தொட்டுக்கட்ட தான் மூணாவது தீட்சை. அது மாதிரி யான் பெற்ற இன்பம் வையகம்பெருகுன்னு சொல்லி சித்திர நூல்கள் அனைவரும் பாடுறாங்க. அது மாதிரி தான் இப்போ நம்ம சொல்கிறோம். அதனால் இதை அனைவரும் பயன்படுத்திக்கோங்க. சித்திர பெருமக்கள், ஞானிகள், யோகிகள், முனிவர்கள் அனைவரும் இது குற்றம் புரிந்தால் மன்னித்தள்ள வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் ஒரு நன்மைகள் நடக்க வேண்டும், அவர்களும் இறைக்கதையை அடைய வேண்டும், மீண்டும் பிறவா நிலையை அடைய வேண்டும், அந்த பேரின்பத்தை பெற வேண்டும் என்பது கூறிக்கொண்டு மணி மந்திரம் அவசரம் ரசவாத வாசியோக சித்தர் அப்படின்னு ஐயா அவங்க கேட்டதுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போல இதில் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா சுருக்கமாகத்தான் இப்போ சொல்லியிருக்கான். அதனால் அவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கனால கடை தேறுவதற்கே எல்லா பொருளும் இறைவனை மீண்டும் பிறவா நிலைமைக்கு கடை தேறுவதற்காக வந்ததுதே ஒழிய நம்ம சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்காக வரல. இறைவனை அடைஞ்சிட்டா மீண்டும் பிறவில்லைன்னா உங்களுக்கு எல்லா நன்மைகளும் எப்பொழுதும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து குருமார்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் மற்றும் இதில் பயணம் செய்துள்ள அனைவருக்கும், அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மற்றும் இதுக்காக ஐயா அவங்க வந்து இந்த நல்ல நிகழ்ச்சியை வெளிப்படையாக உங்களுக்கெல்லாம் நாலு வந்து நல்ல நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயா உங்களுக்கும் கொடான கோடி இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரியப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சியை வந்து
நிறையா நல்லவர்களுக்கு போய் அடையும் போது அந்த பலன் உங்களையும் சேரும் எங்களையும் சேரும். இது சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் சேரும் என்று கூறிக்கொண்டு எல்லாம் பல இறைவனும் பதினெட்டு சித்தர் பெருமக்களும் எனக்கு சொல்லிக் கொடுத்த உள்ள சொங்கர்மாயாசி ஐயா அவர்களுக்கும் பரிபூர்ணம் கழித்து, அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் பரிபூர்ணம் கழித்து, இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கழித்து, அனைவரையும் பிடித்திருக்கின்ற சகலவிதமான பில்லி சூனியம் வியாபாரம் கண்பா திஷ்டி ஓமடிப்பு கிரகங்கள் பீடைகள் சாபங்கள் தோஷங்கள் எதிரிகள் கருதுகள் சகலவிதமான அசுபகாரியங்கள் அனைத்து நீங்கி சகலவிதமான சுபகாரியத்தோடு தாங்கள் நினைக்கின்ற கேட்கின்ற சகலவிதமான நன்மையான காரியங்கள் அனைத்தும் நல்லபடி நடந்து அனைவருக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ்க வாழ்க என்று அனைவரை வாழ்த்து வணங்கி விடைபெறுகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ரசவாத வாசி வசதி பாலகிருஷ்ணன். எங்களுடைய அட்ரஸ் வந்து திண்டுக்கல் மாவட்டம் 1A ஒன்று கட்சி வரை உள்ள டவுன் பஸ் பூரா அதில் தான் வரும். அங்கேருந்து 7 கிலோமீட்டரு RMDC காலனி ரெட்டிப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பு திருவள்ளுவர் ஸ்கூல் ஏற்ற மாதிரி வீடு வரதராஜன் காமௌண்டியா. அனைவரும் திருப்பாந்தொட்டு வணங்கி கேட்டுக்கொண்டு விடுகிறோம். பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்.